செட்டிக்குளம் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா செட்டிக்குளம் மலை மீது அமைந்துள்ளது அருள்மிகு மிகவும் பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி திருக்கோயில். மற்ற முருகன் கோவிலில் முருகன் கையில் வேல் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் வேலுக்கு பதிலாக முருகன் கையில் செங்கரும்பு இருப்பதால் செங்கரும்பு ஏந்திய செந்தில் ஆண்டவர் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டும் கொரோனா தளர்வு காரணமாகவும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி திருக்கோவில் சார்பில் மார்ச் 20 அன்று கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர திருவிழா தொடங்கி ஒவ்வொரு நாளும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு சாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 7 திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகன், வள்ளி, தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளுடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பின்பு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் திருமண பாடல்கள் பாடியும் வழிபட்டனர். திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் ஐதீகம் உண்டு. இதனால் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் செட்டிக்குளம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களான நாட்டார்மங்கலம், கூத்தனூர், பொம்மனப்பாடி, சத்திரமணை, குரூர், சிறுவயலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கூத்தனூர் மூப்பனார் வகைரா நிலக்கிழார்கள் செய்திருந்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com